பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை அறிவித்த அமைச்சர். பாடசாலை மாணவர்களுக்கான முக்கிய தகவல். இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை அதிகரிப்பு. மின் துண்டிப்பு தொடர்பில் சற்று முன்னர் வெளியான அறிவித்தார். டெல்லி சென்றடைந்தார் ஜிஎல் பீரிஸ். வவுனியாவில் மீண்டும் ஒரு சமையல் எரிவாயு அடுப்பு வெடிப்பு. லங்கா சதோச நிறுவனம் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய விசேட நிவாரண பொதியொன்று அறிமுகப்படுத்தப்படுவதாக வர்த்தக அமைச்சர் பந்தல் குணவர்தன் தெரிவித்துள்ளார். இதன்படி 998 ரூபாவுக்கு இந்த விசேட நிவாரண பொதி வழங்கப்படுகின்றது. அந்த நிவாரண பொதியில் 5 கிலோகிராம் நாட்டரிசி, 400 கிராம் நூடுல்ஸ், 100 கிராம் நெத்தலி கருவாடு, 100 கிராம் தேயிலை மற்றும் 100 கிராம் மஞ்சள் தூள் உள்ளடங்குவதாக அமைச்சர் பந்தல் குணவர்தன தெரிவித்துள்ளார். மேலும் ஏனைய வர்த்தக நிலையங்கள் 3 இந்த நிவாரண பொதியை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக நுகர்வோருக்கு இதனூடாக 1072 ரூபா மற்றும் 1084 ரூபா அல்லது 531 ரூபா லாபத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் பந்துல குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அனைத்து அரசு மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளுக்கான விடுமுறை நாளை முதல் வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 2 தவணைக்காக பாடசாலைகள் மார்ச் 7 மீண்டும் திறக்கப்படும் என கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. மேலும் 2021 ஆண்டுக்கான காப்புத்த உயர்தர பரீட்சை நாளை ஆரம்பமாகி மார்ச் 5 வரை நடைபெறவுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது. இன்று நள்ளிரவு முதல் லங்கா IOS நிறுவனம் எரிபொருள் விலையை அதிகரிக்க தீர்மானித்துள்ளது. இதன்படி 1 லிட்டர் 92 ரக பெட்ரோலின் விலையை 7 ரூபாவாலும் 1 லிட்டர் டீசலின் விலையை 3 ரூபாவாலும் அதிகரிக்க உள்ளதாக லங்கா IOS நிறுவனம் அறிவித்துள்ளது. 177 ரூபாவாக காணப்பட்ட 1 லிட்டர் 92 ரக பெட்ரோலின் புதிய விலை 184 ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளது. மேலும் 121 ரூபாவாக காணப்பட்ட 1 லிட்டர் டீசலின் புதிய விலையாக 124 ரூபாவாக நிர்ணயிக்க உள்ளது. மின்சாரத்தை துண்டிப்பது தொடர்பில் நாளைய தினம் தீர்மானிக்கப்படும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் குறிப்பிடுகையில், உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தின் அளவுக்கேற்ப பரிந்துரைகள் முன்வைக்கப்படும். இதற்கமைய தரவுகள் சேகரிக்கப்பட்டு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும். மின் உற்பத்தி தேவையான மூலப்பொருட்களின் அளவு, மின்சாரத்திற்கான தேவை மற்றும் விநியோகம் என்பவற்றின் அளவுகள் கவனத்தில் கட்டாயமாக கொள்ளப்படும். இதற்கமையவே மின்சாரத்தை துண்டிப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும். சுமார் 2750 மெகாவாட் மின்சாரம் தேவை காரணப்படுமாயின் மின்சாரத்தை துண்டிக்க நேரிடும் என்றும் ஜனக ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு 2 உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் இன்று டெல்லி சென்றடைந்துள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரின் அழைப்பின் பேரில் 2 உத்தியோகபூர்வ விஜயமாக அவர் டெல்லி சென்றுள்ளார். செவ்வாய்க்கிழமை வரை டெல்லியில் தங்கியிருக்கும் ஜிஎல் பீரிஸ் பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் உட்பட முக்கியஸ்தர்கள் பலரையும் சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். பிப்ரவரி 7 மாலை 6 வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரையும், காலை 11 வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷவர்தன சக்ரலாவையும் ஜிஎல் பீரிஸ் சந்தித்து கலந்துரையாடுவார் என்று இந்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வவுனியாவில் உள்ள வீடொன்றில் சமைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் சமையல் எரிவாயு அடுப்பு வெடித்ததாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வவுனியா கூமாங்குளத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றில் முதியவர் ஒருவர் சமைத்துக் கொண்டிருந்த போது திடீரென்று சமையல் எரிவாயு வெடித்துள்ளது. இதையடுத்து வீட்டார் எரிவாயு சிலிண்டரை பாதுகாப்பாக அகற்றி மேலதிக அனர்த்தம் ஏற்படுவதை தடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை அறிவித்த அமைச்சர். பாடசாலை மாணவர்களுக்கான முக்கிய தகவல். இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை அதிகரிப்பு. மின் துண்டிப்பு தொடர்பில் சற்று முன்னர் வெளியான அறிவித்தார். டெல்லி சென்றடைந்தார் ஜிஎல் பீரிஸ். வவுனியாவில் மீண்டும் ஒரு சமையல் எரிவாயு அடுப்பு வெடிப்பு.